So coming to the next class, we see the system 7th question. In the last class we have seen up to 5 questions. Now see the 6th one. Prove log a squared by bc, this one given. The part name we know, this is for this we can apply product rule. Product rule now log mn to the base a equal to log m plus log n. Product rule la plus varo. Then quotient rule means minus. So applying product rule. So using this rule you are applying. In your plus form it clear. In the plus form and you are using product. Multiply formula. So log common ore log the product rule. In the plus form log appeared terms irko, terms irko. But in the side product வர்றப்போ ஒரே ஒரு லாக் தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு லாக் மட்டும் தான் இருக்கு. இந்த பிளஸ் ஃபார்ம்ல எழுதுறப்போ எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கோ அவ்வளவு லாக் இருக்கு. சோ ஒரே ஒரு லாக் எழுதிட்டு யூ ஆர் ரைட்டிங் ஏ ஸ்கொயர்ட் பை பிசி. இந்த பிளஸ் என்ன ஆயிரும் இன்டூ அப்படின்னு மார்க். தென் பி ஸ்கொயர்ட் பை சிஏ இன்டு சி ஸ்கொயர்ட் பை ஏபி ஈக்குவல் டு ஜீரோ எழுதுக்கு. யூ ஆர் டேக்கிங் ஒன்லி LHS. You please keep in mind product rule. There are so many logs. Three terms in the three log form. That is one log form. This one log form is one log form. In the plus, we change into Now you can cancel. You can write one more step. A square, B square, C square, by this A into A square, B into B, B square, then C square. So everything will be cancelled. Log 1. You know log 1? This is nothing but 0. So you know value of log 1 equal to 0. Then log 10 means 1. Log 100 means 2. In this way you can write. Now coming to the next question. This is very simple sum only. You see the 7th one. For that also you can apply product rule. Here we have so many terms. இந்த மாதிரி லாங் லாங் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரே லாங் ஃபார்ம்க்கு நம்ம கொண்டு வரணும். பிஃபோர் தட் இந்த சைடில் ஏதாவது நம்பர் இருந்தால் அதை யூசிங் பவர் ரூல் இந்த சைடில் நம்ம கொண்டு வந்துட்டு தென் ஒன்லி யூ கேன் அப்ளை ப்ராடக்ட் ரூல். இந்த சைடில் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை யூசிங் பவர் ரூல் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் யூ ஆர் அப்ளைங் ப்ராடக்ட் ரூல். ஏன்னா இந்த சைடில் இந்த நம்பர் வச்சுட்டு டைரக்ட்லி ப்ராடக்ட் ரூல் ஃபார்ம் யூ காட் ரைட்டிங். ஸோ யூ டேக் எல்எச்எஸ் இங்கே லாக் ஒன்னு இருக்கு. லாக் ஒன் அப்படின்னா இந்த ஆன்சர் ஃபைல்னா லாக் டென் வரும். ஏன்னா யூ நோ லாக் டென் காமன் லாக் இதில் லாக் டென் டு த பேஸ் டென் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ நவ் யூ ரைட் லாக் டூ. Here you use LHS, then log 2, you use 16 man at this point. So log 16 by 15, in the answer 16 was wrong. Then plus log 25 by 24, this 12 will come here. Then plus log 81 by 80, this 7 will come that side. So log 2. இப்போ வேணா நம்ம வந்து காமனாக எழுதிக்கலாம். பிஃபோர் தட் ஒன் மோர் ஸ்டெப் வி ரைட். இங்கே 16 யூ கேன் ரைட் இட் எஸ் ஆர் யூ ரைட் நவ் யூ கேன் அப்ளை ப்ராடக்ட் ரூல். ஏன்னா இங்கேயும் லாக் வெறும் லாக் மட்டும்தான் இருக்கு, இன் ஃப்ரண்ட் நோ நம்பர் அட் ஆல். ஸோ யூசிங் ப்ராடக்ட் ரூல் லாக் ஒரே லாக் தான் இருக்கு. எவ்வளோ சோ மெனி லாக்ஸ் இருக்கும், யூ ஆர் ரைட்டிங் ஒன்லி ஒன் லாக். ஸோ டூ இதை வேணா 2 பவர் 1 வச்சுக்கலாம். இன் டூ பிளஸ் என்ன ஆயிரும் இன் டூ 16 by 15 whole power 16, then into 25 by 24 12, then 81 by 80 இங்க பவர் வந்து 7. So this can be written as 2 power 1. This 16 is 4 square, sorry 2 power 4. So 2 power 4, 15 வந்து you can write 3 5s are 15. So 3 into 5. இதுக்கு தனியாக நம்ம பவர் 16 எழுதிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு அப்படிதான் 16 தனித்தனியாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே ரைட்.
ஏன்னா இங்கே இந்த ஃபார்முலா ஏ பவர் என் இந்த ஏ பவர் எம்என் இந்த இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஏ பவர் எம்என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என் அண்ட் இன் திஸ் வே ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். அதே மாதிரி ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் ஹியர் திஸ் ஆல்சோ யூ கேன் ரைட் ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். இது எல்லாமே நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். தென் இன்டு திஸ் 25 இஸ் 5 ஸ்கொயர் இங்கே 12 தென் 24 கேன் பி ரிட்டன் அஸ் 8 இன்டு 3 8 3 சார் 24 8 கேன் பி ரிட்டன் அஸ் 2 கியூப். எல்லாமே பவர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடும். ஸோ 2 கியூப் இன்டு இந்த இங்கே இங்கே என்ன இருக்கு 12 இன்டு தென் 3 பவர் 12. இந்த 12 வந்து ரெண்டுக்குமே வரும், ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் நம்பர். தென் இன்டு தென் 81 81 இஸ் 3 பவர் 4 த்ரீ பவர் ஃபோர் இஸ் நத்திங் பட் 81 இங்கே 7 பை 80 80 கேன் பி ரிட்டன் அஸ் 10 இன்டு 8 10 கேன் பி ரிட்டன் அஸ் 5 இன்டு 2 தென் 8 இஸ் 2 க்யூப். ஸோ 5 இன்டு 2 பவர் 4 ஸோ 2 பவர் 4 அப்படின்னா 16 5 80. ஸோ இங்கே 2 பவர் 4 இங்கே வந்து 7 தென் இன்ட்டு இங்கே இருக்கு 5 பவர் 1. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், எல்லாமே பவர் தான். சம் இஸ் ஸோ ஈஸி, அந்த பவர் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் இங்கே லாக் இந்த 2 பவர் 1 இன்ட்டு 64 மல்டிப்ளை பண்ணினா 24 ஸோ 24 இன்ட்டு இதுக்கு 28 7 4 தான் 28 பை 3 பவர் 16. அதே மாதிரி இதை கூட பக்கத்தில் எழுதிக்கலாம், 3 பவர் 12 இன்ட்டு இங்கே 5 எழுதிக்க 5 பவர் 16 இங்கே 5 பவர் 1 இது எழுதிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஒன் 2 பவர் 3 பவர் 16 எழுதிட்டோம், 3 பவர் 12 எழுதிட்டோம், தென் 5 பவர் 16, தென் 5 பவர் 1 மிச்சம் என்ன இருக்குது 2 பவர் 36 இல்லையா 36 இன்ட்டு 2 பவர் 28 இங்கே 2 பவர் 28 இது எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம தனியாக எடுக்கிறோம். தென் இஃப் யூ வாண்ட் டு கேன்சல் ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்து 1 வரணும், தட் இஸ் 10 லாக் 10 அப்படின்னு வந்ததுன்னா இந்த ஆன்சர் வில் பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே இந்த 2 பவர் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க 2 பவர் 65 ஸோ திஸ் யூ கேன் ரைட் இட் அஸ் லாக் 1 plus 64 இருக்கா, so log 2 power 65, then இங்கே 5 power 24, இந்த இடத்துல எனக்கு 36 plus 28, இது இங்கே 64 இருக்கு இல்லையா, அப்ப இங்கே 2 power 64, into next one 3 power எடுத்துக்க, 3 power 28 by இங்கே 3 பவர் என்ன இருக்கு இங்கே 16 ரெண்டு ஆட் பண்ணிக்க ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 28 3 பவர் 28 இன்ட்டு 5 பவர் 24 பை இங்கே இருக்கு இங்கே 16 பிளஸ் 1 17 ஸோ 5 பவர் 17 ஸோ திஸ் ஈக்குவல் டு இது வந்து அப்படியே டைரக்டாக கேன்சல் பண்ணால் இல்லை நியூமரேட்டர் கொண்டு போனால் மைனஸ் ஆகும். அப்போ எனிங் பவர் 0 3 பவர் 0 தட் இஸ் நத்திங் பை 1. ஸோ இந்த இடத்துல லாக் இங்கே 2 பவர் 65 மைனஸ் 64 டினாமினேட்டர் இருக்கிற பவர் மேலே கொண்டு போகிறப்போ 64 இன்ட்டு 5 பவர் 27 மைனஸ் 17 இல்லையா. இங்கே நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு இங்கே லாக் இட் இஸ் நத்திங் பை 2 பவர் 1 இந்த இடத்துல என்ன இருக்கு 5 இல்லையா தென் 7
இந்த 5 பவர் இத மைனஸ் பண்ணிக்கலாம் 24 மைனஸ் திஸ் ஒன் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 1 தான் வரும் 1 வந்தாதான் log 10 வரும் ஐ திங்க் வி மேட் சம் மிஸ்டேக் ஹியர் சோ ஐ ஹவ் கமிட்டட் ஒன் மிஸ்டேக் சாரி ஃபார் தட் இந்த இடத்துல வர ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கோங்க இங்க 7 இருக்கு இல்லையா இந்த 7 வந்து டினாமினேட்டர் டேர்ம் காமனா தான் வரும் 1 எழுதிட்டேன் நாட் 1 7 ஏன்னா 7 வந்து 2 டேர்மும் வரும் இங்கேயும் வரும் இங்கேயும் வரும் ஸோ அப்படி பார்க்க போனால் இந்த இடத்துல 7 வரும் ஸோ இஃப் யூ ஆட் இட் யூ கெட் 23 ஸோ வென் யூ டேக் இட் டு த நியூமரேட்டர் இந்த இடத்துல 23 ஸோ இந்த இடத்துல 1 ஸோ 10 ஸோ லாக் 10 இஸ் நத்திங் பட் 1 வி நோ லாக் 10 டு த பேஸ் 10 காமன் லாகத்தில் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 So in this way we are doing this one also. Thank you for that.